ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு அஞ்சு டைம் ட்ராவலர் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடி நம்ம வந்து லைட் ஸ்பீடை பற்றியும் அந்த ஒளியை பற்றியும் கொஞ்சமாக பேசணும். ஆக்சுவலாக நான் அந்த வீடியோலேயே வந்து நிறைய பேசியிருந்தேன், பட் டியூரேஷன் அதிகமாக போகிறதுனால கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஒளி அப்படின்ற அந்த லைட் அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்தோம்னா அதில் நிறைய விஷயம் வரும், முக்கியமாக அந்த டைம் ட்ராவலிங் ரிலேட்டடான விஷயம் வந்து நிறைய வரும். ஸோ இந்த வீடியோலேயும் நம்ம வந்து லைட் ஸ்பீடில் போனால் டைம் ட்ராவல் பாசிபிளாக இல்லையா, பாஸ்ட்டுக்கு போக முடியுமா, ஃப்யூச்சருக்கு போக முடியுமா, அப்புறம் இந்த நிறைய தியரிஸ்லாம் இருக்குது, இந்த கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்தமாரி விஷயம்லாம் என்னன்றதை சின்னதாக ஒரு ப்ரீஃபாக ஒரு பாயிண்ட்டாக பார்த்துடலாம். ஸோ வெல்கம் டு டே ட்ரீமர். டைம் ட்ராவலிங் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்பீடு தான். ஸோ ஒரு மனுஷன் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஸ்பீடாக பயணிக்கிறானோ, ட்ராவல் பண்ணுறானோ, அவ்வளோத்துக்கு அவ்வளோ அவன் வந்து ஃப்யூச்சருக்கு சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேருமே சென்னையில் ECRலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ பர்சன் ஏ கிட்ட வந்து பைக் இருக்குது, பர்சன் பி கிட்ட வந்து கார் இருக்குது. அந்த பர்சன் ஏ கிட்ட இருக்க பைக் வந்து 1 hour 100 kilometer ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு பைக், பட் பர்சன் பி கிட்ட இருக்கிறது வந்து 1 hour 450 kilometer ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு கார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே ஒரே டைமில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ECR டு பாண்டிச்சேரி போகிறாங்க. யூஸ்வலாக ECRலேருந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் போனால் 2 to 3 hours போயிடலாம். ஸோ இந்த பைக்கில் 100 kilometer அவர் ஸ்பெண்ட் பண்ணி போகிறவர் மேக்ஸிமம் 1.5 hours அவர் போய் பாண்டிச்சேரி ரீச் பண்ணுவார். ஸோ இங்கே இந்த கார் பர்சன் பி காரில் வந்து அவரோட 450 kilometer ஸ்பீட்லேயும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணார்னா மேக்ஸிமம் 1.5 hour போய் ரீச் ஆயிடுவார். ஸோ விஷயம் என்னென்னா, ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணது ஒரே கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 160 kilometers ரெண்டு பேருமே ட்ராவல் பண்ணுறாங்க. பட் அவங்க போகக்கூடிய வேகம், அந்த ஸ்பீடு தான் வந்து அவங்களோட அந்த டைம் ட்ராவலிங்கை வந்து அங்கே குறிப்பிடுது. ஸோ யார் ஒருத்தர் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்களோ அதுக்கு பேரும் டைம் ட்ராவல் தான். ஸோ இங்கேயும் இந்த பர்சன் பி டைம் ட்ராவல் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா பர்சன் பிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour சேவ் ஆயிருக்கு, இவர் வரத்துக்கு ஒரு 1 hour முன்னாடி இவர் போய் ரீச் ஆகிட்டார். ஸோ அந்த பர்சன் பி 1 hour அட்வான்ஸ்டாக இருக்கார். ஸோ அவரும் டைம் ட்ராவல் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து பூமிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன், லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் பூமி வந்து 2-3 seconds சுற்றி முடிச்சிடலான்னு. பட் அது வந்து நான் கொஞ்சம் கேஷுவலாக சொன்னது, அஃபிஷியலாக ரிசர்ச் படி சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணோன்னா இந்த பூமியை 1 second 7 times சுற்றி வரலாம். ஸோ இவ்வளோ பெரிய பூமியில் 1 second 7 times சுற்றி வரணும், அப்போ லைட் ஸ்பீட் எந்த அளவுக்கான ஒரு ஸ்பீடு? ஸோ அந்த ஸ்பீடு நம்ம கைக்குள்ளே இருந்தால், நம்ம கிரகம் விட்டு கிரகம் பூமியிலேருந்து மூனுக்கு போகிறது, மார்ஸ்க்கு போகிறதுலாம் ஜஸ்ட்டு ஒரு அப்படின்றதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக நம்ம சூரியன் இருக்குது, சூரிய குடும்பம் இருக்குது, நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆல்ஃபா சென்சாரி அப்படின்ற ஒரு ஸ்டார் இருக்குது. ஸோ அந்த ஸ்டார் நம்ம பூமியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 light years தள்ளி இருக்குது. ஸோ லைட் இயர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசுலாம் படிச்சிருப்போம் ஒளியாண்டுன்னு சொல்லிட்டு. லைட் ஸ்பீடில் நம்ம பூமியிலேருந்து அந்த ஆல்ஃபா சென்சாரின்ற ஸ்டாருக்கு நம்ம ட்ராவல் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 4.5 years ஆகும். பட் நம்மக்கிட்ட இப்போ இருக்க டெக்னாலஜி படி அதிகபட்ச ஸ்பீடு வச்சு நம்ம அந்த ஸ்டாருக்கு போகணுன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000-கணக்கான வருஷம் ஆகிடும். ஏன்னா நம்ம லைட் ஸ்பீடில் போனால் மட்டும்தான் அது 4.5 வருஷத்தில் போய் சேர முடியும், லைட் ஸ்பீட் பாசிபிள் இல்லை. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் லைட் ஸ்பீடில் போனால் டைம் ட்ராவல் பாசிபிள்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் நம்ம லைட் ஸ்பீடை விட எவ்வளோ ஸ்பீடாக, லைட் ஸ்பீடுக்கு விட ஒரு 100 times ஒரு ஸ்பீடான ஒரு ஜெட்டோ ஏதாச்சும் ஒரு நம்மக்கிட்ட இருந்தாலும் சரி, நம்ம எக்காரணத்து கொண்டும் பாஸ்ட்டுக்கு போகவே முடியாது, அது பாசிபிளே கிடையாது. அதையும் மீறி நம்ம பாஸ்ட்டுக்கு போகணுன்னா சில தியரிஸான ரூல்ஸ்லாம் இருக்குது. எப்படி சொல்லுது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்னேன், கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஒரு 10 வயசு பையன் இருக்கான், அந்த 10 வயசு பையன் என்ன பண்ணுறான், டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போய் அவனோட தாத்தாவை கொண்டுடுறான். ஸோ அவன் தாத்தாவை கொண்டுட்டா அவங்க அப்பா பிறந்திருக்க மாட்டார், அவங்க அப்பா பிறந்தா இந்த பையனே பிறந்திருக்க மாட்டான். ஸோ இவன் திரும்பியும் பாஸ்ட்டுக்கு போகவே முடியாது, அவன் தாத்தாவை கொலை பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் ஒரு சின்ன பேசிக்கான ஒரு ரூல், நம்மளால் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பீடு நம்மக்கிட்டே இருந்தாலும் போகவே முடியாது, பட் ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக டைம் ட்ராவல் பண்ணி போகலாம். போன வீடியோ நான் இந்த ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருப்பேன், 10 வயசில் இருக்கும்போது நான் வந்து டைம் ட்ராவல் பண்ணி ஸ்பேஸ்க்கு போய் ஒரு 5 வருஷம் சுற்றிட்டு என்னோடய 15 வயசில் நான் பூமிக்கு திரும்பி வரும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், 10 வயசு இருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-65 வயசு ஆகிருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளும் உங்களுக்கு இந்த லைட் ஸ்பீடு கம்பேர் பண்ணும்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 450 kilometer ஸ்பீடுக்கு நம்ம
ஒன் ஹவருக்கு 450 கிலோமீட்டர், அதுவும் ஒரு செகண்டு கூட இல்லை, 1 ஹவருக்கு 450 கிலோமீட்டர் ஸ்பீட் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு அந்த பர்சன் பிக்கு 1 ஹவர் மிச்சம் ஆகுதுன்னும்பொழுது ஒரு செகண்டுக்கு 300,000 கிலோமீட்டர் வந்து ஒரு பர்சன் ட்ராவல் பண்ணுறான்னா, ஸோ அவனுக்கு எவ்வளோ வருஷம் எவ்வளோ வயசு வந்து சேவ் ஆகும். ஸோ அது மூலயமாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம், டைம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேயுமே நிரந்தரமானது கிடையாது, பட் டைம்ன்ற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் காமனான ஒரு விஷயம். ஸோ டைம் ட்ராவல் அப்படின்னு வந்துட்டாலே அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளான ஒரு மூவின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்ஸ்டெல்லார் மூவி தான். இன்டர்ஸ்டெல்லார் மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ அண்ட் க்ரூ வந்து டைம் ட்ராவல் பண்ணுவாங்க, பட் அவங்க வந்து லைட் ஸ்பீடில் வந்து அவங்களோட ராக்கெட் லைட் ஸ்பீடில் போகிற மாதிரியும் அந்த மாதிரியான விஷயம்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. அதில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க, படம் வர்றதுக்கு முன்னாடி சயின்ஸ் ரிலேட்டடான ஆளுங்களை தவிர ஒரு காமனான ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த விஷயம், அந்த வார்ம் ஹோல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்பேஸில் இருக்குது அப்படின்ற விஷயம் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். அந்த வார்ம் ஹோல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஸ்டெல்லர் படம்படி நம்ம சாட்டர்ன் கிரகம் இருக்கும், சனி கிரகத்துக்கு பக்கத்தில் ஒரு வார்ம் ஹோல் மாதிரி, பிளாக் ஹோல் மாதிரி வார்ம் ஹோல் அப்படின்ற ஒரு ஹோல் இருக்கும். அந்த வார்ம் ஹோலில் நம்ம போனோன்னா அதோட ட்ராவலிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைட் ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வார்ம் ஹோல் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் தியரிட்டிக்கலாக தான் இருக்குது, அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றதுலாம் தெரியல, பட் அந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க, அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த வார்ம் ஹோலில் அந்த ஹீரோ போவார், ஹீரோ போயிட்டு கிட்டத்தட்ட அவரோட டைம் படி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதம் தான் அவர் கிராஸ் பண்ணியிருப்பார், பட் அவர் பூமிக்கு வரும்போது அவரோட 10 வயசு பொண்ணுக்கு ஒரு 80 வயசு ஆகிட்ருக்கும், இவருக்கு ஒரு 4-5 மாதம் தான் வந்து வயசு ஆகிருக்கும். ஓகே, இப்போ லைட் ஸ்பீடு, டைம் ட்ராவல், இந்த வார்ம் ஹோல் இதை பற்றி தான் நம்ம வந்து ஒரு பேசிக் ஒரு எல்கேஜி லெவலில் தெரிஞ்சிட்டோம். இப்போது ஹியூமன்ஸ் உருவாக்குனதில் எந்த ஒரு விஷயம் வந்து அதிகமான ஸ்பீடு ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 நாசா வந்து ஸ்பேஸ்க்கு ஒரு சேட்டலைட் அனுப்புகிறாங்க, பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படின்ற ஒரு சேட்டலைட். அந்த சேட்டலைட் வந்து 2020 ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு, ஒரு செகண்ட்க்கு 11,000 கிலோமீட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. ஸோ நம்ம மனுஷன் உருவாக்குனதில் ஒரு விஷயம் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 11,000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது ரொம்பவே ஒரு பெரிய விஷயந்தான். பட் இந்த 11,000 கிலோமீட்டர் நம்ம இப்போ கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து லைட் ஸ்பீடை நம்ம டச் பண்ணுறோன்னா அதுதான் எப்பவுமே முடியவே முடியாது. லைட் ஸ்பீட் அப்படின்றது என்றைக்குமே மனுஷனால் தொட முடியாத ஒரு வேகம், அதையும் மீறி நம்ம தொட்டோன்னா அந்த லைட் ஸ்பீடில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கி ட்ராவல் பண்ணோன்னா அது வந்து ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது, சில நேரத்துக்கு வேணால் நீடிக்கும், ஆனால் அந்த விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். ஸோ இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் வந்து 2020 11,000 கிலோமீட்டர் பர் செகண்ட் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு, பட் 2025 அதோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போது 19,000 கிலோமீட்டர் பர் செகண்ட் வந்து கிராஸ் பண்ண போகுது அப்படின்னு நாசா வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 19,000 பர் செகண்ட்ன்றது அதை விட ரொம்ப ஒரு பெரிய விஷயம், பட் என்ன தான் 19,000 கிலோமீட்டர் பர் செகண்ட் நம்ம போகக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாலும் லைட் ஸ்பீட் பாசிபிளே கிடையாது. ஸோ இந்த ஒளி வேகம் அப்படின்றது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்பீடு. ஸோ என்றைக்குமே செயற்கையை வந்து இயற்கையை வந்து டச் பண்ணவே முடியாது அப்படின்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த லைட் ஸ்பீடை வச்சுக்கலாம். அட் தி சேம் டைம் நம்ம வந்து ஒரு ஹியூமன் எவ்வளோ ஸ்பீடு வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்றதையும் பார்த்தோம், அதுவும் நமக்கு ஒரு பெரிய பெருமை தான். ஸோ இன்னமும் இந்த ஒளி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது, பட் இன்றைக்கி இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்தமாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.